ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆக்சுவலி 5 நாள் ஆச்சு. ஏன் இவ்வளோ நாள் டிலே அப்படின்னா, நம்ம ஷார்ட் ஃபிலிம் 3rd ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு. ஷார்ட் ஃபிலிமோட பேர் லூப். கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக இருக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் ரிவ்யூஸை அந்த ஷார்ட் ஃபிலிமோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். களி ஊற்றாமல் இருந்தால் சரி. ஏன்னா இந்த படம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். பெண்களுக்கு முக்கியமான படம்னு சொல்லி பெண்கள் படத்தை வந்து ஜான்ரா தட்ட நினைக்காதீங்க. இது உண்மையாகவே பெண்களுக்கு ஒரு முக்கியமான படம். பிகில் மாதிரிலாம் இல்லை, டோன்ட் வரி. பிகில்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, அவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, த உமன் எம்பவர்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. சரி, அட்லி ஏதோ பண்ணியிருக்கார் போல இருக்கு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஹை பட்ஜெட்டில் ஒரு குப்பை எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி இப்போ பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இப்போ யார்ப்பா இவன் அடிக்கடி பிகிலை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான், அவ்வளோ என்னப்பா வெறுப்பு இவனுக்கு விஜய் மேலே? விஜய் மேலே வெறுப்பு இல்லை நண்பர்களே, விஜயோட ஃபேன்ஸ் மேலே தான் வெறுப்பு. அவங்கள எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறதுனால தான் அவ்வளோ வெறுப்பு வந்தது எனக்கு. இல்லை, நான் வேற ஏதாவது கேட்டு போகிறேன் தம்பி. ரியல் உமன் எம்பவர்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னா இந்தியன் சினிமாவில் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் உயரே. பார்வதி மேனன் நடிச்சிருக்காங்க, ஆசிஃப் அலி அண்ட் டோவினோ தாமஸ் இவங்கெல்லாம் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். பார்வதி மேனன் அவங்க அனுபவிக்கிற அந்த கஷ்டங்கள், அதாவது அவங்களுக்கு ஒரு பைலட் ஆகணும்னு ஆம்பிஷன், அந்த ஆம்பிஷனை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்குள்ளே அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வருது, அதெல்லாம் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி அதை உடைச்சிட்டு கடைசியில் அந்த கோல் அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. இதுக்குள்ளேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் பாபி அண்ட் சஞ்சய். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மனு அசோகன். இந்த படத்தை பார்த்துட்டு நான் இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடிக்கு மேலே போகும், ஏன்னா விஷுவல்ஸ்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். போய் இன்ஃபர்மேஷனை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 6 கோடியாக. பார்த்த உடனே அப்படியே மூச்சு வாங்கிடுச்சு, ஏன்னா இந்த படத்தோட இருக்க விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வா, மலையாளம் சினிமாவில் இவ்வளோ ஒரு பெரிய ஹை பட்ஜெட் ஃபிலிம் அதுவும் சூப்பராக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 6 கோடி, பட் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா 24 கோடி. இந்த மாதிரி படங்கள்லாம் சவுத் இந்தியாவில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு, ஏன்னா ஹீரோயினை ஹாட்னஸ்ஸு இந்த க்ளீவேஜ்க்காகவே யூஸ் பண்ணுற சவுத் இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு உமன் எம்பவர்மெண்ட் ஃபிலிம் நான் பார்த்ததே இல்லை. இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கோட பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தையோடு சேர்த்து நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் ஒரு ஃபிலிம் சஜஸ்ட் பண்ணாங்க, அந்த ஃபிலிமும் பாரதி மேனன் நடித்த படம் தான். அதையும் நான் பார்த்துட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஸோ கம்மிங் பேக் டு உயரே. உயரில் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணி ஷார்ப்பாக காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஆசிப் அலி பாரதி மேனனோட ரிலேஷன்ஷிப், பாரதி மேனனோட அண்ட் அவங்க அப்பாவோட ரிலேஷன்ஷிப், பாரதி மேனன் தோவினா தாமஸோட ரிலேஷன்ஷிப்பு, இது இப்படியே ட்ரையாங்கிள்லேயே இருக்கும். பாரதி மேனன் அவளோட ரூம்மேட்டோட ரிலேஷன்ஷிப்பு. ரூம்மேட் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாரதி மேனன் சின்ன வயசில் எக்ஸ்கர்ஷன் போவாங்க ஃப்ளைட்டில், அந்த ஃப்ளைட்டில் பாரதி மேனன் அந்த ஏரோஸ்டஸ்ட்டை கேட்பா, இந்த மாதிரி நான் காக்பிட் பார்க்கணும். காக்பிட்னா ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் இடம், அதாவது டிரைவர் சீட்னு சொல்லிக்கோங்களேன், சிம்பிளாக இருக்கும். அங்கே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேர் டிகோஸ்டா, அவங்களோட பொண்ணு தான். அதுக்கப்புறம் பார்வதி மேனன் பெரியாளாகி அந்த ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு அகாடமியில் சேருவாங்க, அங்கே அவளோட ஃப்ரெண்டாக வருவான். ஸோ பாரதி மேனனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் மொத்த படமுமே நகருது. பாரதி மேனன் மற்றவங்க கிட்ட வச்சுருக்க ரிலேஷன்ஷிப், பாரதி மேனனை மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப சாலிடாக காட்டியிருந்தாங்க இந்த படத்தில். அதனாலேயே இந்த படம் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். நீங்களும் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. இந்த படத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. டோவினோ தாமஸ் பார்வதி மேனன் கிட்ட, பார்வதி அந்த அகாடமியில் சேர்ந்ததுக்கப்புறம் டோவினோ தாமஸ்க்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிரும். அதனால கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி டோவினோ தாமஸ் இவங்கள்ட்ட லவ் சொல்ல வருவார். அதை வந்து பார்வதி மேனன் புரிஞ்சுக்கிட்டு, வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம், அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, ஏன்னா போனால் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடும், அதனால நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணி நம்ம ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம தான் புரிஞ்சிக்கணும். அழகாக அந்த சீனை வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ஏன்னா நம்மளுக்கு வந்து டோவினோ தாமஸும் அவங்கக்கிட்ட இன்னும் லவ் ப்ரப்போஸ் பண்ணல, இவங்களும் நீங்கள் லவ் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கல. பட்டு
மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷன் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு ரெண்டு பேரும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் டைலாக்ஸ் மூலமாக இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் நிறைய கூஸ் பம்ப் சீன் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உயரே உயரே அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் சாங்கில் ஒரு பேத்தோஸ் ஒன்று வரும். அந்த பேத்தோஸ்லாம் கோபி சுந்தர் பயங்கரமாக போட்டிருக்காரு. அப்படியே புல்லரிக்கும் அந்த உயரே உயரே டைட்டில் வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப புல்லரிக்கும். இந்த படத்தில் இருக்க மெயின் விஷயம் என்னென்னா, பார்வதி ஒரு ஆசிட் விக்டிம், ஆசிஃப் அலி தான் அவர் மூஞ்சியில் ஆசிட் அடிச்சிருவாங்க. அதுக்கான ரியல் காரணம் ஆசிஃப் அலிக்கே தெரியாது. ஏன்னா இந்த படத்தில் நான் பார்த்த மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி தான். ஏன்னா அவர் கேரக்டர் வந்து இந்த படத்தில் அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பார்வதி மேனேஜர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஓவர் பொசசிவ் வச்சு அவங்கள வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு யங்ஸ்டர், வேலை தேடிட்டு இருக்க ஒரு யங்ஸ்டர். அந்த யங்ஸ்டர்னால பார்வதி மேனனுக்கு படம் ஃபுல்லாக பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்க மாதிரி இருக்கும். லேடிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஆசிப் அலியோட பிஹேவியரும் பார்வதி மேனன் அதுக்கு கொடுக்குற ரிப்ளையும். அதுக்கப்புறம் டோபினோ தாமஸோட செகண்ட் ஆஃப் என்ட்ரியில் தான் படம் வந்து ஒரு ஃபீல் குட்டாக போயிட்டே இருக்கும் அழகாக. அப்பயும் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வருமோ படத்தில் அதெல்லாம் அழகாக காட்டினதுக்கே பாபி அண்ட் சஞ்சய், மனு அசோகன், சினிமோட்டோகிராஃபர் முரளிதரன் இவங்க எல்லாருக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த படம் எங்கே ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இந்த படம், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் கிரிட்டிக்கல் அக்ளைம் ப்ளஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ், இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் நாமினேட் ஆகிருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரதேசி பையன் வருவான், அவனை அப்படியே செருப்பு அடித்து ஓட விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஆசமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிளைமேக்ஸ் தான் நமக்கு காட்டுவாங்க. கிளைமேக்ஸ் காட்டி ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே ஸ்டோரி போவோம். ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி போனவுடனே பார்வதி மேனனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை மாறிடும். அதை கொண்டு வந்து திருப்பியும் எண்ட் ஆஃப் த ஃபிலிமில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு பார்வதி மேனன் மாதிரி வேறு யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ஒரு பிரமாதமான ரோல். இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கே ஒரு வந்து கட்ஸ் வேணும். அது வந்து பார்வதி மேனன்ட்ட இருக்குது. அதனால தான் அவங்க ஆக்டிங் இந்த படத்தில் அப்படியே தனியாக செப்பரேட்டாக தெரியும். மற்ற எல்லாரையும் சாப்பிட்டுட்டு இவங்க இந்த ஆக்டிங்கை பண்ணியிருப்பாங்க. ஸோ மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அவங்க படம் எவ்வளோ படம் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஹவு டு மேக் அ ஃபிலிம் வித் அ லோ பட்ஜெட்.